Entry E-Ticket, the best place to book tickets for movies, amusement parks, events, sports and workshops. For more details, log on to www.entryeticket.com. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இன்னொரு சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பைத்தியம், இப்பமே லாஸ்ட்ல தான சொல்லுவே. ஏய், அது வீடியோ எண்ட் வரைக்கும் பார்க்க மாட்டறாங்கல, பார்க்கறவங்கள யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கல? கரெக்ட் தான் நீ சொல்றதும். ஏய், என்ன ஏதோ ஆர்வமா எழுதிட்டு இருக்க? சரி, இந்த சாப்பிட வரணும். எங்கடா சாம் ஆல் பிரியங்கா விட்டு வெளில போயிட்டான்? அடப்பாவி, சொல்லவே இல்ல. சரி, இந்த வாரம் நியூஸ் பத்தியா? தீபிகா ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிருச்சு. கரெக்ட், ட்விட்டர்ல வந்தாரு. தெரியும். நடிக்க அனிதா எங்க இருக்காங்க, ஜூலி எங்க இருக்கு, ஒரு நியாயம் வேணாமா? உனக்கு தெரியுது, ஆனா அஜய்னு பேர் வச்சு அந்த டைரக்டருக்கு தான் தெரியல. இப்ப சுத்தி வச்சு என்ன சொல்ல வர? அஜய்னு பேர் வச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரன். என் பேரும் அஜயா இருக்கறதுனால என்னைய நீ பைத்தியம் சொல்ல வர? எவ்வளவு பச்சையா சொல்ற, சுத்தி வச்சு சொல்றேன். சரி கேளு, இப்ப அந்த இதுக்குதான் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க அவங்க அப்பா. என்ன அப்படின்னா, என்கிட்ட பெர்மிஷனே கேட்காம அவங்க எப்படி என் பொண்ணு பத்தி பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம 25,000 நஷ்டஈடு வேற கேட்டுக்காருலாம். 25,000? 25,000,000 கேக்கலாம். இவர் என்ன 25,000 கேட்டு வச்சிருக்காரு? கரெக்ட் தான். அந்த ஜூலி பொண்ணு ஜெயில போறது பதிலா ஏதாவது பண்ணாங்கல, நஷ்டம் பண்ணிட்டே இருக்கா. ஜூலிய வந்து நார்த் செனேட்டல் ஐலாண்ட் இருக்குல்ல, அங்க போய் விட்டுறணும். ஏன்? அங்க நார்த் செனேட்டல் ஐலாண்ட் இருக்குல்ல, அவுட் சைடு சேரனா கால் எடுத்து உள்ள வச்சோம்னு அடுத்த செகண்டே மறுகையாதான் கொன்றுவாங்க. கரெக்ட். இப்ப கூட ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல ஆங்கரிங் பண்ற அப்படின்னு சொல்லி தாலி இருக்கிறேன். ஜூலிய பத்தி கொஞ்சம் பேசுறதுடா, எனக்கு தலைதான் வலிக்குது. நீ அந்த 96 பத்தி சொன்ன, எனக்கு ரொம்ப ஆர்வமா தெரியுமா, அந்த த்ரிஷா அருள் ஜானு கேரக்டர்ல யார் நடிப்பாண்டா? என்ன கொஞ்சம் தாடி வச்சானே குதரா? ஆமா, நம்ம புரோகிராம் ப்ரொடியூசர் கூட அனிருத் பண்ணா தாடி வச்சானே கேட்டா பர்தே. என்னமா இருக்குடா இதெல்லாம், ஒளியா தாடி வச்சானே குதின்றீங்க? ஆமா அனிருத் தான். சரி, அனிருத் ட்வீட் பத்தியா? இல்லையா, என்னது டிசம்பர் 3 தேதி சிங்கிள் டிராக் ரிலீஸ் பேட்ட, 7 தேதி இன்னொரு டிராக், 9 தேதி ஃபுல் ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க. தெரியும்ல? தெரியும். வேற படம் போஸ்ட் பண்ணாதது, அது தெரியுமா? ஏன், எதனால? தெரிஞ்சுக்கோ. தலைவர் சும்மா ஜீப்ல மாசாட்டி சாஞ்சின, கையில ஒரு பீர் பாட்டில் வச்சுன, அந்த பீர் பாட்டிலோட பிராண்ட் மட்டும் டிஷ்யூட மறைச்சு பட்டு, அது வந்து நம்ம பொலிட்டீஷியன் ராமதாஸ் இருக்காருல, அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு.
ஒருவேளை அதுல நம்ம வைபவோட அண்ணன் நடிக்கிறாரு. ஓ தெரியாது, பட் அது முக்கியம் இல்ல. அவ்வளவு முக்கியம் இல்ல. மகத்தோட இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தலைவன் எஸ்டிஆர் லைவ் வந்தாரு. ஆ பாத்தேன் சூப்பரா பாத்தேன்டா. மாசா இருந்தாரா இப்படி சொல்ல முடியாது. காலேஜ் ஏ என்ன இப்படி சொல்லிட்ட? வேற ஏதாவது உருப்படியா இருந்தா சொல்லுடா. உருப்படியாவா? கஜா. ஆ எதா கஜா? விஜய் சேதுபதி இருக்காருல்ல, 25 லட்சம் குடுத்திருக்காரு. ரஜினிகாந்தும் குடுத்திருக்காரு, விஜயும் குடுத்திருக்காரு. இதை விட வசந்த் அண்ட் கோ ஓனர் தெரியுமா, ஆரஞ்சு கலர்ல ரவுண்ட்ல கட்ட மிஸ், அவரு கூட 25 லட்சம் குடுத்திருக்காரு தெரியுமா. ஏய் வசந்த் படம் நமக்கு வருது, நம்ம லெஜெண்ட் சரவணன் ஆட்ல வருவாருல லெஜெண்ட் தலைவர், 1 கோடி குடுத்திருக்காரு. 1 கோடியா? அதனாலதான் அவரை நம்ம பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்றோம். டான்ஸ் கூட மாசம் ஆடிருந்தாரு தெரியுமா. சரி அந்த இதுக்கார பத்தி நான் ஒரு ட்வீட் பார்த்தேன்டா, உன் ஆண்டவர் எடப்பாடியை திட்டி எதுக்கு ட்வீட் போட்டிருந்தாரு ஏன்? ஆமா பின்ன அப்படிதான் போடுவாரு. நம்ம சிஎம் இருக்காருல, அவருக்கு வந்து தமிழ்நாடு மோடின்னு நடப்பு, அப்படியே ஹெலிகாப்டர்லயே ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே வந்து பாக்கல, நாளே மக்கள் பாதிக்கப்படுறதா பாத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. உங்களால முடிஞ்ச நீங்களும் பண்ணுங்க.